தமிழ்நாடு நியூ சிலபஸ் கிளாஸ் 10th மேக்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ் 1.3 அண்ட் கொஸ்டின் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்க பாங்க. லெட் எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு என் என்னது நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ எக்ஸ் ஒய் ரெண்டுமே என்னது நேச்சுரல் நம்பர்ஸ். சரி, இந்த ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கும் இது ரிலேஷனாக இல்லையா கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபங்க்ஷனாக என்ன கண்டுபிடிக்கும் இது ரொம்ப முக்கியமானது. என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ஃபார்ம்லாம் ஒய் சீக்குவல் டூ எக்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, இதை வச்சா நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். சரியா, பிஏ ரிலேஷன் ஆன் என் என்ன கேட்டிருக்காங்கப்பா, ஃபைன் த டொமைன் கேட்டிருக்காங்க, கோடொமைன் கேட்டிருக்காங்க, ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. கணக்கை பார்த்துனே சொல்லிடலாம்ப்பா, டொமைன் என்னது நேச்சுரல் நம்பர், கோடொமைன் ரெண்டுமே நேச்சுரல் நம்பர், முடிஞ்சு போச்சு. ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும், டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் இஸ் திஸ் ரிலேஷன் ஏ ஃபங்க்ஷன், இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. கணக்கு செய்யாமலே நம்ம சொல்லிடலாம் டொமைன் நேச்சுரல் நம்பர் கோடொமைன் நேச்சுரல் நம்பர். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும், இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். சரியா, சரிப்பா, ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது க்வெஸ்சனில் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் வந்து என்னது நேச்சுரல் நம்பர் 1, 2, 3 டாட் 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 ரைட்டா. சரி, அடுத்து ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அவங்க ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒய்ஸ் ஈக்குவல் 2x கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸில் உள்ள ஒவ்வொரு நம்பராக அப்ளை பண்ணுவோமா, 1 அப்ளை பண்ணால் 2 கிடைக்கும், 2 அப்ளை பண்ணால் 4 கிடைக்கும், 3 அப்ளை பண்ணால் 6 கிடைக்கும், 4 அப்ளை பண்ணால் 8 கிடைக்கும், 5 அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும். அப்போ எக்ஸ் வந்து க்வெஸ்சனை கொடுத்துருக்காங்க நேச்சுரல் நம்பர்ஸ்னு, ஒய் என்னது அது நேச்சுரல் நம்பர் தான் கண்டுபிடிக்கணும், ஃபார்முலா கொடுத்துருக்காங்க ஒய்ஸ் ஈக்குவல் 2x கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸில் உள்ள எல்லா வேல்யூவும் இங்கே அப்ளை பண்ணி எல்லா வேலையும் அப்ளை பண்ண முடியாதுல்ல, நேச்சுரல் நம்பர்லாம் இன்ஃபைனைட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும். சார், ரேண்டமாக ஒரு 5 நம்பர் நான் அப்ளை பண்ணிங்க. சரியா, சரி, இப்போ க்வெஸ்சனில் உள்ள ஒவ்வொன்றையும் எழுதுவோமா. சப் டிவிஷன் 1 இல்லை, ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, டொமைன் கேட்டிருக்காங்க, டொமைன் ஆஃப் ஆர். டொமைன் என்னது எக்ஸுக்கு பதில் என்ன நம்பர் அப்ளை பண்ணியிருக்கோமோ அதான்ப்பா டொமைன், 1, 2, 3, 4 டாட் 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 டாட். இல்லை சார், நான் சிம்பிள் நேச்சுரல் நம்பரும் போட்டுக்கிறேன், போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோடொமைன் என்னது அதுவும் என்ன தான், 1, 2, 3, 4 டாட் டாட் டாட். சார், டொமைனும் கோடொமைன் ரெடியில் நேச்சுரல் நம்பரும் போட்டுக்கலாமா, தாராளம் போட்டுக்கலாம். கொஸ்டினே கொடுத்துட்டாங்கன்னா தான் கணக்கு ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் உங்களுக்கு எக்ஸு ஒய் ரெண்டுமே என்னது நேச்சுரல் நம்பர். ஸோ போட்டாச்சு. அடுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரேஞ்ச் கண்டுபிடிக்க போகிறோம். ரேஞ்ச் ஆஃப் ஆர், எக்ஸுக்கு பதில் வேல்யூ போடப்பட ஒய்க்கு ஒரு சில நம்பர் கிடச்சி என்னென்ன கிடச்சிது, 2 கிடச்சிது, 4 கிடச்சிது, 6 கிடச்சிது, அப்புறம் 8 கிடச்சிது, அப்புறம் 10 டாட் 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 போயிட்டே இருக்கும். அப்போ டொமைன் கண்டுபிடிச்சாச்சு, இப்போ டொமைன் கண்டுபிடிச்சாச்சு, ரேஞ்ச் என்னது கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் கிடச்சிதோ அதான் என்னது ரேஞ்ச் என்ன கிடச்சது. அடுத்து இது வந்து ஃபங்க்ஷனாக கேட்டிருக்கேன், கண்டிப்பாக அது ஃபங்க்ஷன் தான்ப்பா. ஏன், டொமைனில் உள்ள ஒவ்வொரு நம்பருக்கும் எனக்கு ஒரு யூனிக் இமேஜ் இருக்குது, ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு இமேஜ் கிடச்சிருக்கு, அதனால் கண்டிப்பாக என்னது எஸ் திஸ் ரிலேஷன் இஸ். எனக்கு இது கொஞ்சம் நான் சரியாக புரியல சார், அப்படின்னா ஆரோ டயக்ராம் போட்டு கூட கண்டுபிடிக்கலாம் பாருங்க, எப்படி ஆரோ டயக்ராம் போடுறேன்னு பாருங்களேன். இதுவும் நேச்சுரல் நம்பர் தான், இதுவும் நேச்சுரல் நம்பர் தான், 1, 2, 3, 4. இங்கே இன்ஃபைனைட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும், நம்ம 1 அப்ளை பண்ணால் என்ன கிடச்சிது, 2 கிடச்சிது, 2 அப்ளை பண்ணால் 4 கிடச்சிது, 3 அப்ளை பண்ணால் 6 கிடச்சிது, 4 அப்ளை பண்ணால் 8 கிடச்சிது. இது வந்து சொல்லலாம், இது என்னது டொமைன், டொமைன் என்னது நேச்சுரல் நம்பர்ஸ், கோ டொமைன் என்னது அதுவும் என்னது நேச்சுரல் நம்பர்ஸ், ரேஞ்ச் என்னது 2, 4, 6, 8 டாட் 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 மூணு. இப்போ டொமைன் எழுதிடலாம், கோ டொமைன் எழுதிடலாம், ரேஞ்ச் எழுதிடலாம். சரி, இது ஃபங்க்ஷனா, எப்படி இது ஃபங்க்ஷனு, டொமைனில் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் கோ டொமைன் இருக்குது, அதனால் கண்டிப்பாக இது என்னது ஃபங்க்ஷன்.
டொமைனில் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் கோடோ மேலே கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அதனால் என்னது இது ஃபங்க்ஷன், திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன். நேர டயக்ராம் போட்டால் கொஞ்சம் எழுதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை சார் டயக்ராம் போடல சார், நான் நேரடியாக அப்படி எழுதிக்கிறோம்னாலும் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை உனக்கு புரியணும்னா அந்த ஆர டயக்ராம் போட்டிங்கன்னா கொஞ்சம் சமைச்சு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள், கொஸ்டினே கொடுத்துட்டாங்க, எக்ஸும் ஒய்யும், எக்ஸ்னா எனது டொமைனு, ஒய்னா எனது கோடமீன், நம்ம ரேஞ்சும் இது ஃபங்க்ஷனாக இல்லை. இன்னொரு முறை சொல்கிறோம் பாருங்கள், டொமைனானது நேச்சுரல் நம்பர்ஸ், கோடமீனானது அதுவும் நேச்சுரல் நம்பர்ஸ், ரேஞ்ச் என்னது 2, 4, 6, 8 டாட்டா. இது ஃபங்க்ஷனா? கண்டிப்பாக இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனாக. ஏன், டொமைனோட ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் கோடமீன் இருக்குது. அதனால் கண்டிப்பாக என்னது ஃபங்க்ஷன் தான். ஆர டயக்ராம் போனால் போட்டுக்கலாம், அது உங்களுக்கு புரிய போட்டிங்கன்னா கொஞ்சம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இப்படி நேரடியாக எழுதுனா கூட எழுதிக்கலாம். சரியா, என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.